மீண்டும் ஏழு லட்சம் பொருட்களும் ஒரு பெட்டிக்கு ஒரு நூல் கம்மியா இருந்தது. என்னுடைய மகளாக விளங்கக்கூடிய சுந்தரியை யாரு துரியோதன மகன் லக்ன குமாரனுக்கு அவன் கொடுப்பான் என்று என்னிடத்திலே பரியம் போட்டான். பரியத்தை போற மாதிரி போட்டு போட்டு அவனை பரியத்தை மாத்தி அவனை ஏமாத்தி மாத்தி என்னுடைய தங்கை மகன் யாரு அபிமன்னன் அபிமன்னன் அண்ணவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். தாலி போடுங்க, அதை போடு இதை போடு நானா சொல்றேன். அவரவர்கள் நினைக்கின்றார்கள் என்னுடைய வைத்து வலி தீரணும். நான் பக்கத்துல 2000 இடம் வருது, அதை வாங்கணும் பகவானே. அதை எப்படின்னா அத்தவங்க வாங்காத எனக்கு நான் வாங்கிட்டுனாக்க நான் தொம்பையில பணம் போடுறேன் நினைக்கிறாங்க. சரி போட்டோம், அப்படி இருந்த உடனே இன்றைய தினத்திலே 8 நாள் வடமதுராபுரி பட்டணத்திலே இருக்கின்றார்கள். ஆனா நான் இந்த வரக்கூடிய பக்தர்களை வரம்பாளிப்பதற்காக எங்க அமர்ந்திருக்க கூடிய ஆளு திருப்பதி மனைவி எப்ப விட்டால் தெரியுமா? பேசி பலன் இல்ல. ஏன்னா மனைவி அழைக்க வேண்டும், அவளோடு வார்த்தையாட வேண்டும் என்று மனக்கருத்து. பத்து திங்களானால் என்ன, பாரத போர் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன, நடக்காவிட்டால் என்ன, அத்தி மாநகரம் உள்ளடங்கும் யானை தேர் பரிசேனை வாரங்களோடு வெற்றி பெற்று தருவேன் என்று விமையே கை போட்டு சத்தியம் செய்து தாராய். குடும்பத்திலே குலதெய்வம் ஒன்று கொடுக்க பல லட்ச செல்வங்களாக பெற வேண்டும் என்று பெருமானை வேண்டியிருந்து கேட்டுக்கொள்கிறோம். கால தாமதம் இல்லாமல் லட்சுமி அது சீக்கிரமாக சபைக்கு மகாலட்சுமி.
எங்கள் ஆண்டவன் அழைத்த செய்தி. ஏண்டா அதெல்லாம் குடுப்பாரு பாத்து இருக்கம்னு அப்பா வேண்டாம் 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 வேண்டாம்
கோயிலை செய்தாலும் ஏகவஸ்துப்பட்டாலும் எத்தையும் செய்தாலும் ஏகவஸ்துப்பட்டாலும் உத்தரமணம் ஓனத்தே உத்தரமணம் ஓனத்தே தாதி விழா யாதி வர தாதி விழா யாதி வர தாதி மனம் நீர் கொடுத்தோம் தாதி மனம் நீர் கொடுத்தோம் வணக்கம் புரியுதா ஒண்ணும் புரியலமா ஒண்ணும் புரியலையா இது என்ன உரம் இது சாணத்தை போட்டு காலையில இரண்டு குடத்தை எடுத்துக்கொண்டு எங்க போவாங்க எங்க குளக்கரைக்கோ நதிக்கரைக்கோ போவாங்க ஏரிக்கோ குளத்துக்கு தண்ணி முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி குளத்துக்கு ஏரிக்கு போவாங்க காணில தண்ணி அடிப்பாங்க இப்பெல்லாம் குளம் கிடையாது கிணறு கிடையாது காணி கிடையாது என்ன பண்றாங்க தெரியுமா நீட்டா ஒரு ஓசி அடிக்கிறாங்க அப்படியே சொல்லுறாங்க ஏய் பைப் உள்ள அப்படியே சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படியே திருவுறாங்க என்னதா என்ன பசுமாடு அப்படி இருந்து குடத்தை எடுத்துக்கொண்டு குளக்கரைக்கு சென்று தளத்தை திரட்டி ஒரு குடத்தை தலைமை வச்சுக்குவாங்களா ஒரு குடத்தை இடப்பில வச்சுக்கிட்டு எப்படி வருவாங்க அப்படி ஆடி 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 வருவாங்க மாறி விடா சம்பாஷ் வல்லே சேவம்
மகாலட்சுமி மனைக்கு வர வேண்டும். உன் மனைவி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? நான்கு மனைக்கு எழுந்து மூன்று கிழவி நெத்தியில குங்குமத்தை வைத்து நல்விளக்கை ஏற்றி வாயற்படியில வைத்து விட்டு சாணத்தை கரத்து கிழக்கு முன்ன திரும்பி, ஐயா சூரிய பகவானே, எனக்கு நல்ல கண்ணொழியை கொடு, எனக்கு நல்ல ஞானத்தை கொடு, அப்படி என்று அந்த சூரிய பகவானை வணங்கிவிட்டு சாணத்தை எப்படி போடணும்? எப்படி உன் கொண்டாட்டி எப்படி சொல்லுவோம்? ஐயோ அம்மா, என் கொண்டாட்டி அவச்சானியா போடுறது 7 மணி தான் எழுதி போடுவோம். அப்ப எப்படி உன் கூட மகாலட்சுமி அவன் அம்மா வருவாங்களா? அப்படியே பேரை கூட சூரியன் வருவாங்க, கண்ணாடி வருவாங்க. என் கொண்டாடி பேரு லட்சுமி தான் போட, லட்சுமி சுத்தமா. இந்த லட்சுமி நான் வர வேண்டும் சாணத்தை கரத்து அப்படி வாயிற்படி நின்று வா லட்சுமி வா என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வா அப்படி என்று தெரு பக்கத்துல வாயிற்படி பக்கம் வீட்டு பக்கம் சாணத்தை தெரிந்து கூப்பிட்டா நான் வருவேன். அப்ப நான் எப்படி வருவேன்? வெட்டியர் காலம் 3 மணிக்கு தெருவில வீதி விழா வருவேன். அப்படி வரும்பொழுது வாயற்படியில நல்விளக்கு ஏற்றி வைத்து விட்டு சாணத்தை கரத்து மகாலட்சுமி என்னுடைய மனைக்கு நீ வா வா என்று யார் என்னை நினைக்கின்றார்களோ அன்னவர் மனைக்கு தான் நான் போவேன். நீ உன் கொண்டாட்டி அதை செய்வாள வெடிக்காம வீட்டுல இருக்கிறவங்க நீ வெளியே போ, வெளியே போ சொல்லி சொன்ன நான் வெளியதான் போவேன். அப்படி உன் மனைவி செய்வாளா? அமிர்தம் கடந்தார்கள். எப்படி அமிர்தம்? அப்படி அமிர்தம் கடையும் போது இந்த மகாலட்சுமி எப்படி பிறந்து எப்படி அங்கே அமிர்தம் கடையும் போது அமர்தம் எதற்காக கடந்தார்கள்? தேவர்கள் இல்லாமல்
எப்படி நரை மூப்பு பிணி சாக்காடு சாக்காடு இதெல்லாம் அழகாமல் இருக்க வேண்டும் அழகாமல் இருக்க வேண்டுமானால் அந்த அழகியாக சமுத்திரத்தை ஒரு பாண்டமாகவும் மனமேறுகிற பருவத்தை ஒரு மத்தாகவும் ஆழியாக இந்த ஆதிசேஷன் ஒரு கயிறாகவும் அப்படி தேவர்கள் ஒருபுறம் அமிர்தம் கடந்தா அந்த அமிர்தத்தை அதில் அமிர்தம் வருமா வரும் அந்த அமிர்தத்தை புசித்தால் இந்த பிணி சாக்காடு இல்லாத இருக்கலாம் அப்படி என்று தந்திரமாக தேவர்கள் அமிர்தம் கலந்தார்கள் அந்த அமிர்தத்தை இந்த அப்படி பிறந்த உடனே பார்த்தார்கள் தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் இது அழகாக ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டதே இது என்ன செய்யலாம் அப்படி என்று இது யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படி என்று தேவர்கள் எல்லாம் பார்த்து இந்த வைகுந்தமே கோவிலா வீட்டிற்கு கூடிய நமோ நாராயண மூர்த்திருக்கிறாரு பகவான் பகவான் அந்த பகவானுக்கு எனக்கு அவருக்கு அழகான ஒரு சுத்தி கோடு கோடா உழுந்திருக்கும் சுத்தி மழமான இருக்கும் அது யாருக்கு பார்த்தா என் மாமியா விட பார்த்தா மாமியா உனக்கு வேணும் எனக்கு அக்கால வேணும் என்ன குளிக்கும் போது பாத்தீங்க போறா குளிக்கும் போது பாத்தேன் என்ன போதும் கூட போறாங்க.